எவ்வளவு வாட்டி பார்த்தோம், நம்மளும் ஸ்லோ மோஷன் ரீப்ளேஸ் பார்த்தோம், பட் பார்க்க பார்க்க இல்லையே இது அவுட் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு தான் தோணுச்சு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது கிளியர் கேட்ச் தான், கேஎல் ராகுல் அப்பவே அவுட் ஆயிட்டு போயிருக்கணும். அண்ட் இந்த வீக்கெண்ட் குள்ள ப்ராபபிளி ஒரு ஆர்சிபி டெஃபினட்டா குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, போன சீசன் கம்ப்ளீட் டாமினேஷன் பை மும்பை இந்தியன்ஸ். யபா பஞ்சாப் கிங்ஸ் ஃபேனா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. எல்லா மேட்சும் 20வது ஓவர் வரைக்கும் கிட்டத்தட்ட போகுது, நிறைய மேட்சஸ் அந்த மாதிரி தோத்துருக்காங்க. நேத்து கூட கிட்டத்தட்ட காலி அப்படின்னு நினைச்சோம், பிகாஸ் ஈஸியான ஒரு மேட்ச் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த 20வது ஓவர்ல டப்புன்னு ஒரு ஷாட்ல முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அடிச்சாங்க அந்த ஷாட்டை. அவர் வந்து ராகுல் திரிபாட்டி அந்த கேட்சை கடைசியில புடிச்சிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கலாமா இருக்கும் ரிசல்ட். பட் அதுக்கு முன்னாடியே ராகுல் திரிபாட்டி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு செம்மையான கேட்ச் எடுத்தாருங்க. அம்பையர் அனில் தாண்டேகர் தேர்ட் அம்பையர் என்ன பார்த்தாருன்னு தெரியல, எவ்வளவு நேரமா அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் ரீப்ளேஸ் திரும்ப 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 பாக்குறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் கட்டாயமா மனசுல ஏற்படலாமா இருக்கும். பட் இந்த கேஸ்ல, பர்டிகுலரா இந்த கேஸ்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எவ்வளவு வாட்டி பார்த்தோம், நம்மளும் ஸ்லோ மோஷன் ரீப்ளேஸ் பார்த்தோம், பட் பார்க்க பார்க்க இல்லையே இது அவுட் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு தான் தோணுச்சு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது கிளியர் கேட்ச் தான், கேஎல் ராகுல் அப்பவே அவுட் ஆயிட்டு போயிருக்கணும், பட் அம்பையர் வேற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது ஆப்வியஸ்லி காமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. பட் எனிவே, நேத்தி கேம் முடிஞ்சு போச்சுங்க. பஞ்சாப் கிங்ஸ் இவென்ச்சுவலி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தோக்கடிச்சிட்டாங்க. இதனால பாயிண்ட்ஸ் பட்டியலை முதல்ல பாத்துருவோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சுவாரஸ்யமாவும் இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் எனிவே குவாலிஃபைட், நேத்துக்கு அப்புறம் இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் கட்டாயமா குவாலிஃபைட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா இன்னும் ரெண்டு பொசிஷன் பாக்கி இருக்கு. இப்ப மூணாவது இடத்துல இருக்கிற அணி வந்து ஆர்சிபி. நேத்து பொறுத்த ரிசல்ட் வச்சு பார்க்கும் பொழுதோ இல்ல ஈவன் அதர்வைஸ் அப்படிங்கும் பொழுது ஆர்சிபி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தான் இருக்காங்க. 14 புள்ளிகள் பெற்றிருக்காங்க, 11 கேம்ஸ், இன்னும் 3 மேட்சஸ் இருக்கு. சோ இஃபெக்டிவ்லி இங்க இருந்து பாத்தீங்கன்னா எந்த அணி 16 புள்ளிகள் எடுத்துறாங்களோ அப்சல்யூட்லி ஷுர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. நான் ஏன் அதை பத்தி சொல்றேன் அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 12 கேம் விளையாடி இருக்காங்க, 10 புள்ளிகள் இருக்காங்க. ரெண்டு இருக்கிற மேட்சஸையும் ஜெயிச்சாங்கன்னா 14 தான் மேக்சிமம் போக முடியும். அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸும் 12 மேட்சஸ் 10 புள்ளிகள் ரெண்டு கேம்ஸையும் ஜெயிச்சா 14 தான் போக முடியும். ஆர்ஆர் பாத்தீங்கன்னா 8 புள்ளிகள்ல இருக்காங்க, 11 கேம்ஸ் விளையாடியாச்சு. சோ மூணுத்தையும் ஜெயிச்சுட்டா கூட 14 தான் மேக்சிமம் போக முடியும். விச் பிரிங்ஸ் மீ இன் டு மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் 11 கேம்ஸ் விளையாடி இருக்காங்க, 10 புள்ளிகள் எடுத்திருக்காங்க, விச் மீன்ஸ் அவங்க அவங்களுடைய 3 கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னா 16 போயிடலாம். சோ இப்போ இருக்கிற நிலைமையில அவங்களுடைய தலையெழுத்தை அவங்களே நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிற ரெண்டு அணிகள் வந்து ஆர்சிபி அண்ட் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் இந்த வீக்கெண்ட் குள்ள ப்ராபபிளி ஒரு ஆர்சிபி டெஃபினட்டா குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சண்டே அன்னைக்கு முதல் கேம், அதாவது டே கேம் பாத்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் அப் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. ஐ கெஸ் ஆர்சிபி அந்த கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னா தே ஆர் த்ரூ டு த பிளே ஆஃப். அதே சமயத்துல மும்பை இந்தியன்ஸ் உடைய ஃபிக்ஸ்சர்ஸ் எடுத்து பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு ஈவினிங் செம்ம க்ரூஷியலான ஒரு கேம் விளையாடுறாங்க, இன்னைக்கு மதியம்னு சொல்லணும், பிகாஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். மும்பை இந்தியன்ஸ் அப் அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாகங்களா பிரிக்கலாங்க. 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேம்ஸ் தான் விளையாடி இருக்காங்க. கிட்டத்தட்ட இல்ல, ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ் வந்து 12 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, டெல்லி வந்து ஒரு 12 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க 2019 வரைக்கும். அதற்கு பிறகு போன சீசன் நம்ம பார்த்தோம், போன சீசன் கம்ப்ளீட் டாமினேஷன் பை மும்பை இந்தியன்ஸ். பட் இந்த கேம் நடக்கிறது ஷார்ஜா. நான் ஏன் ஷார்ஜா அப்படின்னு குறிப்பிடுறேன் அப்படின்னா, போன சீசன் மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 3 வாட்டி துபாயில் அடிச்சாங்க, 1 வாட்டி அபுதாபியில் அடிச்சாங்க, ஷார்ஜால விளையாடவே இல்லை போன சீசன் இந்த ரெண்டு அணிகளும். அண்ட் இந்த சீசன் அப்கோர்ஸ் ஏற்கனவே ஒரு மேட்ச் நடந்திருக்கு இந்த ரெண்டு அணிகளுக்கு நடுவில், அதுல ஒரு ஸ்லோஇஷ் ட்ராக்ல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. எஸ் இந்த ஹெட் டு ஹெட் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், பட் எப்பவுமே ட்ரிக்கி, கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து புரியும். பட் எனிவே, கமிங் பேக் டு தட் பாயிண்ட், மும்பை இந்தியன்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா முதல்ல விளையாடுறாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு அடுத்தபடியான கேம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டா, அண்ட் தே ஃபினிஷ் ஆஃப் வித் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சோ இன்னித்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஜெயிச்சுட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அப்கோர்ஸ் பொறுத்திருந்து பார்க்கணும், ஒரு ஸ்டாயின்ஸ் ஃபிட்டா இருக்காரா இல்ல பிருத்வி ஷா ஃபிட்டா இருக்காரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் டெல்லி கேபிட்டல்ஸ் எனிவே குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆர்ஆர்க்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா விளையாடுறாங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு, பட் அகேன் அவங்க கையில கம்ப்ளீட்டா எல்லா விஷயமும் இல்ல அப்படிங்கறது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன். பிகாஸ் ரெண்டு டீம்ஸ் ஹேவ் ஃபேட் ஆன் தேர் ஓன் ஹேண்ட்ஸ் இன் தேர் ஓன் ஹேண்ட்ஸ் ராதர், ஒன்னு வந்து ஆர்சிபி, இன்னொன்னு வந்து மும்பை இந்தியன்ஸ். ரைட், ஆர்ஆர் பத்தி அவங்களுடைய ஃபிக்சர்ஸ் பத்தி பேசும்பொழுது அவங்களுடைய அடுத்தபடியான ஃபிக்சர்ஸ் செம க்ரூஷியலா இருக்கலாம்.
பிகாஸ் ஆர் ஆர் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா விளையாடுறாங்க. இன்னைக்கு அப்கோர்ஸ் சிஎஸ்கே, பட் அடுத்தபடியான மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ். அது ஒரு குரூஷியலான ஒரு கேமா அமையலாம். அண்ட் இவென்ச்சுவலி தே பினிஷ் ஆஃப் வித் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அண்ட் கேகேஆர் பொறுத்திருந்து பார்க்கணும் அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அப்கோர்ஸ் நேத்தி கேம் ஜெயிச்சிருந்தா அவங்க ஒரு ரீசனபிளி நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பாங்க டெஃபினட்டா, பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. பட் சோ இதுதாங்க ப்ராட்லி ஒரு பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். சுவாரஸ்யமா இருக்கு, அதாவது இன்னும் ரெண்டு டீம்ஸ் மட்டுமே குவாலிஃபை ஆயிருக்காங்க. இன்னும் அந்த ரெண்டு டீம் என்னவா இருக்கும் போற போக்குல, ஒரு ஆர்சிபி இன்னும் ஒரு வெற்றி தான் தேவை அவங்களுக்கு. சோ அவங்க கட்டாயமா ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் குவாலிஃபை. அண்ட் ப்ராபப்ளி மும்பை இந்தியன்ஸ் நேத்தி இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ஆஹா ஒரு வாய்ப்பு இருக்குடா நமக்கு, அதாவது நம்ம வேலையை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. சோ ப்ராபப்ளி சிஎஸ்கே, டிசி, ஆர்சிபி அண்ட் மும்பை இங்க இருந்து, பட் யூ நெவர் நோ வாட் கேன் ஹேப்பன். சோ இந்த வீக்கெண்ட் சுவாரஸ்யமான பிக்சர்ஸ் இருக்கு, பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த பிக்சர்ஸ்க்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்கறதா முக்கியம். அதனால தான் நான் இன்னைக்கு ஆர்கே கேம்ஸ் பாண்ட்ல டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் பத்தி பேசாம ஓவராலா பாயிண்ட்ஸ் டேபிள்ல எந்தெந்த டீம் என்ன என்ன பண்ணா குவாலிஃபை ஆகலாம் அப்படிங்கறத பத்தியே பேசிருக்கேன். பட் மக்களே, ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலுக்கு கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்கோர்ஸ் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் கூடி சீக்கிரத்துல. அண்டில் தென், பை பை.